தமிழே போற்றி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பெரியார் மட்டும் இல்லைனா அவங்கெல்லாம் கோயிலுக்கு போக முடியுமா? அவங்கெல்லாம் வேலைக்கு போக முடியுமா? இப்படி உருட்டுறதை பார்த்துருப்போம். அது உண்மையிலேயே வந்து பெரியார்னாலதே நடந்ததா? வாங்க நம்ம சுதந்திர போராட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்கிடுவோம். கொங்கு மண்டலத்தில் தீரன் சின்னமலைன்னு ஒருத்தர் மன்னர் இருந்தார். ஆங்கிலேய கிறிஸ்தவர்களோட நடைபெற்ற போரில் ஒரு போரில் கூட தீரன் சின்னமலை தோற்றதே இல்லை, தொடர் வெற்றியாக வருது. அப்போ வந்து முதல்ல வந்து பவானி பக்கத்தில் இருக்க பவானியில் 1801 பவானியில் வந்து காவிரி கரையோர போர், சென்னிமலை போர், இப்படி வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வராரு. வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒருத்தருங்க, அவர் வந்து ஒரு 6 அடி உயரம், பயணமான ஆஜான பாகுவார் கப்பில் ஹைட்டு வெயிட்டுமா, அவர் வால்வீச்சு, குதிரை ஏற்றம், மற்போர், எல்லாம் எல்லாத்துலேயும் டேலண்ட் பர்சனாக இருக்கார் அந்த ஏரியாவில். கொங்கு மண்டலத்தில் வந்து இவரோட திறமைகளில் பார்த்துட்டு தீரன் சின்னமலை என்ன செய்கிறார், யார்ப்பா அவர் இவ்வளோ திறமையான ஆளாக இருக்கார், அவர் கூட்டு வாங்கப்பா, நம்ம படையில் சேர்த்துக்கிறோம்ப்பா, அவருக்கு படையில் ஒரு வீரனாக வந்து பொறுப்பு போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரை கண்டுபிடிக்கிறாங்க, அவரை கூட்டு வந்து படையில் சேர்க்குறாங்க. நாளடைவில் அவரோட திறமையை பார்த்து மெச்சி போன தீரன் சின்னமலை அவரை படை தளபதியாக ஆக்குறாரு. படை தளபதினா சாதாரணம் இல்லை, வந்து அவர் வந்து ஆங்கிலேயனை எதிர்த்து போராடணும், நம்மளுக்குள்ளேயே பல சதிகாரங்க இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்க கூட போராடணும், இப்படி பெரிய பொறுப்பு. அதை எடுத்து பயங்கரமாக ஆக்டிவாக வளவாக்குறாரு. அப்போதே வந்து இந்த போர் வருது, பவானியில் காவிரி கரையோர போர் வருது, அதில் வந்து அதிரடி வெற்றி. அடுத்ததாக வந்து சென்னிமலை போரில் வெற்றி, அரசலூர் போரில் வெற்றி, தொடர்ந்து போரில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பிரிட்டிஷ்க்கு என்ன செய்யணும் தெரியல, அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு அடி தர்ம அடி அவனுக்கு, கிறிஸ்துவனுக்கு, கிறிஸ்துவ ஆங்கிலேய வெள்ளைக்கார கிறிஸ்துவர்களுக்கு தொடர்ந்து தர்மடி வாங்கினே. அவன் வந்து என்ன செய்யறேன்னு புரியலை. அப்போ இந்த கர்னல் காரிஸ்னு ஒருத்தவ இருக்கான், ஆங்கிலேய தளபதி, அவன் என்ன செய்யும், அவன் வந்து இப்போ எதையாவது ஒரு இப்போ நிறைய அல்லக்கையை கூப்பிட்டுக்கிட்டு, பீரங்கி படை, துப்பாக்கி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆளை நிறையா சேர்த்துட்டு ஓடா நிலையில் இருக்க தீரன் சின்னமலையோட கோட்டைக்கு போகிறான். பஸ்த்ரா கைத்தறியினால் செஞ்ச பட்டு ஜவுளிகளின் சாம்ராஜ்யம் நம்ம திருப்பூர் மாநகரில், நெசவாளர்களால் கைகளாலே செஞ்சது பனாரஸ் பட்டு, காஞ்சி பட்டு, ஒன்று சாமுத்திரிகா பட்டு, இல்லை உலக தரம் வாய்ந்த பட்டுகள் நம்ம திருப்பூர் மாநகரிலேயே கிடைக்க போகுது, மலிவு விலையில் கிடைக்க போகுது. வர 1ஆம் தேதி வந்து கடை திறக்கிறாங்க, சிறப்பு சலுகைகள் உண்டு. கடை திறப்பு விழாவை முன்னிட்டு வந்து சிறப்பு சலுகைகள் உண்டு. எல்லோரும் இந்த கடை திறப்பு விழாவிற்கு கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த கோட்டைக்கு போனால் வந்து அங்கே தீரன் சின்னமலை இல்லை, இவன் வந்து அதை எப்படியா ஜெயிச்சு அந்த கோட்டையை கைப்பற்றி தீரன் சின்னமலையை கொன்றணும் அப்படின்னு சொல்லி போய் அங்கே யாருமே இல்லை, உனக்கு அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா அங்கே எப்படிடா நம்ம வர்றது, இவங்களுக்கு தெரிஞ்சு ஆளே இல்லாமல் இருக்கே, என்னான்னு ஒரே மர்மமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கப்போ ஒரு ஏரியாவில் பார்க்குறேன், ஃபுல்லாக செருப்பாக இருக்குது காலனி. அந்த செருப்பாக இருக்குது ஒவ்வொரு கலரில் இருக்குது, இப்போ புளு கலர் இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது, மச்சை கலர் இருக்குது, கருப்பு கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, இப்படி ஒவ்வொரு கலரில் இருக்குது. அடுத்து வந்து டிசைன் டிசைனாக இருக்குது, வந்து ஒரு செருப்பு வந்து மரச்சிறப்பாக இருக்குது, அந்த செருப்புலேயே வந்து சிலது கிழிச்சு வந்து குறிப்பு கணக்காக இருக்குது, இப்படி பார்த்து அதிர்ச்சியாக இருக்குது, எதுக்கு இவ்வளோ செருப்பு, அது ஒரே சைஸு செருப்பு, இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு செருப்பை வந்து ஆய்வு செய்ய விடுறான். ஆய்வு செய்கிற பார்த்தா அந்த செருப்பில் வந்து அது செருப்பு இல்லைங்க, துருப்பு, அந்த உளவுத்துறை மூலமாக வந்து செருப்பு மூலமாக தகவல் அனுப்பியிருக்காருங்க அவர், ஒவ்வொரு செருப்பு மூலமாக தகவல் அனுப்பியிருக்காரு. ஆங்கிலேயை வந்து எப்படி வந்து படையை திரட்டுறையான், எப்படி அவன் வந்து என்னென்ன ஆயுதம் வச்சுருக்காங்க, எந்நேரம் சாப்பிட்றியான், எந்நேரம் தூங்குறியான், எப்போ வெளியே போகிறாங்க, எல்லாத்தையும் கழிச்சு அந்த செருப்புலேயே வந்து சொல்லி அனுப்பியிருக்காரு. அவன் வந்து உனக்கு உடனே இதாகிடுச்சு, யார் அது இந்த இதாக வந்து இப்படி இவ்வளோ விவரமாக செயல்பட்டது யார், நமக்குள்ளேயே நுழைஞ்சு நம்மளோட உளவு இது பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் தேங்க பொல்லான், மாவீரன் பொல்லான். அவரோட சொந்த ஊர் வந்து அரசலூர் பக்கத்தில் இருக்க ஜெயராமபுரம், நல்லமங்கா பாளையம், அரசலூர் பக்கத்தில் இருக்க நல்லமங்கா பாளையத்தை சேர்ந்தவர் பொல்லான். இஸ்ரேல் மொசாட்டை சொல்கிறோம், பயங்கர உளவுத்துறையில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மொசாட்டை வந்து பெரிய பெருமையாக பேசுகிறான். இஸ்ரேல் மொசாட்டெலாம் வந்து பொல்லான்கிட்ட பிச்சை எடுக்கணும், ஒரு செருப்பை வச்சு எப்படி துப்பு கொடுத்துருப்பாரு பாருங்க. ஒரு வளர்ச்சி அடையாத காலம், பின்னோக்கிய காலத்தில் ஒரு நவீன முறையில் வந்து யோசித்து அவர் அவங்க படக்குள்ளேயே போய் தங்கியிருந்து அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கரெக்டாக வந்து தீரன் சின்னமலைக்கு சொல்கிறாரு. அவர் சொன்னதை வச்சதே வந்து தீரன் சின்னமலை வந்து போரில் வந்து தொடர் வெற்றி பெறாரு. உடனே வந்து இந்த கர்னல் காரிஸ்க்கு கோபம் கொப்பளிச்சிருச்சு, எப்படியாவது பொல்லான பிடிக்கணும், அவர் சுற்று வச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறியான்.
அரசியல் பக்கத்தில் இருக்க ஜெயராம ஓரத்தில் அவரை சுற்றி வளைக்கிறாங்க பல படைகள் சேர்ந்து. நம்மகிட்ட நம்மளாலேருந்தே இருப்பியால காட்டி கொடுக்குறவன் கொடுக்குறவன் எல்லாத்தையும் நம்மளால் இருப்பேன் அவங்க சொல்லி விட்றாங்க. அவரை சுற்றி வளைக்கிறாங்க. சில பயணமான சண்டை நடக்குது. பல பேரை வந்து வெட்டி வீழ்த்துறாரு பொல்லான்னு. இறுதியில் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு இறக்குறாரு. இப்போ மேட்ருக்கு வருவான். இந்த இது முடிஞ்சா பொல்லான் வந்து யாருன்னா அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். உடனே வந்து உடன்பிறப்புகளா பொறுங்க பொறுங்க, பெரியார் பறக்கிறதுக்கு முன்னாடி 1800 அப்போலாம் நீங்கள் வந்து பெரியாரே பறக்கலை, அவருக்கு நீங்கள் தான் சமூக நிதியை கற்றுக் கொடுத்தீங்களா, நீங்கள் தான் தீரன் சிலம்பனைக்கு வந்து வகுப்பு எடுத்தீங்களா, அது உருட்டு உருட்டுன்னு உருட்டாதீங்க. இப்போ உருட்டு 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 பெரியார்னா இருந்தால் நல்ல உருட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. சமூக நீதியும் சமத்துவமும் பெண்ணியம் போற்றுவதும் பாரத நாட்டில் தொடர்ந்து வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சுதந்திரத்தை போற்றுவோம், தேசத்தை பேணி காப்போம். நன்றி, வணக்கம். தமிழை போற்றி.